ஒரு நாள் கூட சொன்ன டைம் வரமாட்டல. ஆஃபீஸ்ல கொஞ்சம் அர்ஜென்ட் வர்க் இருந்துச்சு. அதான் எனக்கும் தான் வர்க் இருக்கு. ஆனா நான் சொன்ன டைம் வரல. நான் சொல்றத எப்பயுமே மதிக்கவே மதிக்காத. என்ன பசிக்குதா? சரி ஆர்டர் பண்ணி தோல அண்ணா. அண்ணா ஒரு பார்பிக்யூ சிக்கன் பர்கர் அண்ட் ஒரு ஹேசல் நட் ஹாட் சாக்லேட். சரி ஓகே பாய். ஹ அவ்வளோதானா? என்ன அவ்வளோதானா? என்ன ஃபர்ஸ்ட் சார் வீட்டுக்கு போங்க, அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. தடவை சொல்றது இப்படி முடிய விரிச்சு போட்டுக்காரதுன்னு. சோ காலேஜ்லாம் எப்படி போகுது? ஆ ஃபைன் கா. அசைன்மெண்ட் அசைன்மெண்டா வச்சு கொள்றாங்க, கடுப்பா இருக்கு. ஹலோ அம்மா. ஹலோ, என்ன பண்றீங்க? தோ இப்பதாம்மா டீ குடிச்சிட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்றீங்க? இப்பதாம்மா ஆபீஸ்ல இருந்து வந்தேன். டின்னர் சமைச்சிட்டு இருக்கேன். எப்பமா வரீங்க? உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தாம்மா இருக்கோம். அப்பா பிஸியா இருக்காங்க, எனக்கும் லீவ் கிடைக்கிறது இல்லம்மா. கூடிய சீக்கிரம் வந்துடுறேம்மா, கவலைப்படாத. சரிம்மா. மூணு பேரும் பத்திரமா இருந்துக்கோங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பாய். பாய்மா. பாய்மா. ஹலோ தியா, மித்ரா கேபின்ல மயங்கி விழுந்துட்டா, கொஞ்சம் சீக்கிரம் வரியா? சரி சரி நான் வரேன். ஏய் என்ன கூப்பிடுறாங்க, ஒரு நிமிஷம் நான் போயிட்டு வந்துடுறேன். எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிட்டு இருந்தனால தான் இப்படி ஆயிடுச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒன் வீக் நல்லா ரெஸ்டடு. பாஸ் கிட்ட நான் பேசிக்கிறேன். அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க, அப்புறம் மெடிசன்லாம் கரெக்ட் டைம் கொடுத்துருங்க. சரிக்கா. சரி டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய். பாய். Thank you.
அடிச்சு மூஞ்சா உடச்சு மூஞ்சா பிடிச்சி ஓடுறோம். அக்கா கூட இருக்க முடியாதுமா? ஏமா? அவளால காலேஜுக்கே போக முடியல, ரொம்ப அசிங்கமா இருக்கு. அவளை எங்கேயாச்சும் மென்டல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்து விட்டுருங்க. அவளை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா நம்ம ஃபேமிலியோட நிலைமை யோசிச்சு பார்த்தியா நீ? அப்புறம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி சொசைட்டி முன்னாடி எப்படி மூஞ்சி காட்ட முடியும்? யாருக்கும் பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். ஓகேமா. நீ தம்பி மட்டும் பத்திரமா பாத்துக்கோ, நான் விக்கிறேன். அக்கா இப்போ எங்கே இருக்காங்க? அக்கா அது வந்து அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்கள் அக்காவுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்களுக்கு சரியாயிரும். இன்னும் எதுவும் பண்ணாமல் இருக்கீங்க? அதெல்லாம் என் ஃபேமிலி பார்த்துப்பாங்க, நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இப்போ எதுக்கு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுற? மித்ரா,